டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார் சின்ஸ், ஃபார் அண்ட் சின்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை மேக் பண்ண போகிறோம். ஹவு இட் இஸ் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் பிகான் இன் த பாஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூட் இன் ஃபியூச்சர். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஒரு ஆக்ஷன் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த ஆக்ஷன் பாஸ்ட் இறந்த காலத்துலேயும், ப்ரெசன்ட் நிகழ்காலம் இப்போவும், அண்ட் ஃபியூச்சர் எதிர்காலத்துலேயுமே யூஸ் பண்ணக்கூடியது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அது ஃபார் அண்டு சின்ஸை வச்சு தான் எப்படி சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கான பேட்டர்ன் என்னென்ன, கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். The pattern, the format is subject, I, we, you, he, she, it, they. These are all subject. Names கூட இருக்கலாம், இதுதான் subject. Subject அப்புறம் have or has. The have or has, இதில் ரெண்டு verb-லேருந்து ஏதாவது ஒரு helping verb வரணும். Plus been, plus V4. V4 அப்படிங்கிறது என்னென்னா verb plus ing. The subject have or has plus been plus V4. இதுதான் pattern. Present perfect continuous னாலே this is the pattern. Next keyword. For and since. இந்த ரெண்டுமே இருக்கும். இந்த ரெண்டும் ஏதாவது ஒன்று இருந்தாலே அது present perfect continuous tense தான். இந்த for and since வச்சு தான் we can make sentences in present perfect continuous tense. Here is examples. First one. The priest has been praying in the temple since morning. Here, the first sentence has been praying. Since na irundhu. Poh, priest, temple la, kaalil irundhu prayer pannit irukkiraru. Appo idu varikkum continue aayit irukku. Still, it is not completed. Eppo adu mudiyum appadingirathum theriyadhu. Second one, the cricketer has been playing test matches for 2 years now. Cricketer, 2 varudamaga cricket velayandu irukkiraar. Test matches velayandu kondi irukkiraar. அப்போ இது வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. வென் இட் வில் ஃபினிஷ் தெரியல. அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்டு, ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர்லேயும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். தேர்ட் ஒன், த கிரிக்கெட்டர் ஹேஸ் பீன் பிளேயிங் டெஸ்ட் மேட்சஸ் சின்ஸ் 2011. கிரிக்கெட்டர் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கார். எப்போது? 2011லேருந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டே இருக்கிறார். ஸ்டில் ஹீ இஸ் நாட் ரிட்டையர்டு. அவர் வந்து ரிட்டையர் ஆகலை, இது வரைக்கும் விளாண்டுக்கிட்டே இருக்கிறார். ஸோ தட்ஸ் வை வி ஆர் கிவிங் ஹியர் ஹேஸ் பீன் பிளேயிங் சின்ஸ்னா இருந்து. ஃபோர்த் ஒன், ஐ ஹவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 8 months. 8 மாதமாக நான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 8 மாதமாக ஃபார்னா ஆக, சின்ஸ்னா இருந்து. இப்போ 8 மாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இது வரைக்கும் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, வேற எங்கேயும் போகலை அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங் இதுக்கு. ஓகே. ஃபிஃப்த் ஒன், I have been living here since October. அக்டோபரில் இருந்து நான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அக்டோபரில் இருந்து, அப்போ அக்டோபர் எப்போவும் முடிஞ்சிருக்கும். அப்போது அதிலேருந்து பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, இனிமேல் வரப்போகிற ஃப்யூச்சர். ஸோ அந்த மூணு டென்ஸ்லையுமே, மூணு காலங்கள்லையுமே நடக்கக்கூடியது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது ஃபார் அண்டு சின்ஸ். இந்த ஃபார் அண்டு சின்ஸ் வச்சு தான் வி ஆர் மேக்கிங் சென்டென்சஸ் இன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் அண்ட் சின்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸ்னாலே இந்த ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கணும். முக்கியமாக ஹாவ், ஹேஸ் பீன் கண்டிப்பாக இருந்தால் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். தீஸ் ஆர் த ரூல்ஸ் அண்ட் சென்டென்சஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, சின்ஸ் அப்படின்னா இருந்து, ஃபார்னு ஆக. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.